ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு பட்ஸ் டூ ரூம். இப்போ நோம்பு வந்துருச்சு. எல்லோரும் வந்து நோம்பு கஞ்சி வந்து குடிக்கிறதுக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க. வெயிட் போடும் நினைக்கிறவங்க, சுகர் ஏறும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான நோம்பு கஞ்சி இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுவும் வீட்டில் எப்படி ரொம்ப சுலபமாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல 2 டேபிள்ஸ்பூன் ஆயில், 2 டேபிள்ஸ்பூன் நெய், 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், இது போட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இந்த நோம்பு கஞ்சி குடிக்கிறனால உங்களுக்கு கட்டாயம் வெயிட் ஏறவே ஏறாது, அதே மாதிரி சுகரும் ஏறவே ஏறாது. 1 பிரியாணி இலை அதை 2 பிச்சு போட்டுக்கோங்க, கல்பாசி. அதுக்கப்புறம் கொஞ்சமாக முருங்கை இலை, கொத்தமல்லி தழை, 2 பச்சை மிளகாய், இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கணும். 1.5 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது. இப்போது நல்லா எண்ணெயில் வந்து இதை நல்லா வதக்குங்க. இதோட வாசனை வந்து நல்லா எண்ணெயில் நீங்கள் வதக்குறப்ப இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் 1.5 டேபிள்ஸ்பூன் அளவு ஜீரகம் போடுங்க. ஜீரகத்தை ஃபஸ்ட்டே போடுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி லாஸ்ட்டாக போட்டிங்கன்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். வெந்தயம் 1.5 டேபிள்ஸ்பூன். வெந்தயம் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, நோம்பு டைமில் உங்களுக்கு வயிறுலேயும் எந்தவித புண்ணும் ஆகாமல் நல்லா வந்து உடம்பு நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கும். இப்போது எல்லாமே நமக்கு பச்சை வாசனை போய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்க்குறோம். சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா 4 வெங்காயத்தை தட்டி கூட நீங்கள் போடலாம், இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. இந்த நோம்பு கஞ்சி வெள்ளையாக வரணுன்னா ஒரு டிப்ஸ் இருக்குது, அது என்னென்னங்கிறத நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் வந்து வெயிட் ஏறாமல் இருக்கிறதுக்கு இன்றைக்கி சொல்லியிருந்தேன் சுகர் பேஷண்ட்டும் சாப்பிட்லான்னு. நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா வரகரிசி. வரகரிசி தொடர்ந்து சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும், அதே மாதிரி டயபெட்டிக்ஸ் வந்து நல்ல கண்ட்ரோலில் வச்சுருக்கும். இந்த மாதிரி நோம்பு கஞ்சி சாப்பிட பயப்படுறவங்க இந்த அரிசியில் செஞ்சு சாப்பிட்லாம். 1 ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, இது 2 வந்து நல்லா தண்ணியில் போட்டு கழுவிட்டு இதில் சேர்க்குறோம். ஏன் எல்லாமே கம்மியாக எடுத்திருக்கேன்னா இந்த அரிசியை வந்து நல்லா வந்து உங்களுக்கு நிறையா வந்துடும், தேங்காய் பால் கொஞ்சம் திக்காக, அதனால் அரிசி நிறையா வரனால பருப்பும் போட்டு நம்ம நிறையா ஒரு மாதிரி கெட்டியாக வைக்க, கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கே தெரியும் நோம்பு கஞ்சியோட ஃபார்மேட்டு. லாஸ்ட்டாக உப்பு போட்டுக்கணும். நோம்பு கஞ்சி வெள்ளையாகவே இருக்கணும்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு டிப் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். எப்பயுமே நோம்பு கஞ்சி செய்கிறப்ப, வீட்டில் செய்கிறப்ப நீங்கள் தக்காளியை வந்து வதக்கக்கூடாது. ஒரு வேளை நீங்கள் தக்காளி வதக்கி செஞ்சீங்கன்னா ரெட் கலரில் மாறிடும். ஸோ இந்த டிப் வந்து என்னோடய சிஸ்டர் சொன்னது, ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து நோம்பு கஞ்சி வெள்ளையாகவே வரும். இப்போ ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் 4 விசில், வரகரிசி ஈஸியாக குக் ஆயிரும். 4 விசில் வச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பராக நல்லா கமகமனு நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து வெயிட் லாஸ்க்கு அப்புறம் டயபெட்டிக்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் தேங்காய் பூ சேர்த்துக்க வேணாம். மித்தபடி நீங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்றதுக்குனா கொஞ்சமாக தேங்காய் தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான நோம்பு கஞ்சி வந்து நம்ம வீட்டிலே எப்படி வரகரிசி வச்சு செய்கிறது, நல்லா இது சாப்பிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வெயிட் லாஸும் ஆகும், அதே நோம்பு திறந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல பசி தாங்கும் இதை சாப்பிட்றப்ப. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நோம்பு கஞ்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பட்ஸ் டூ ரூம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது.